எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 19 காணொலி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காணொலி முழுசா பாத்தீங்கன்னா வரலாறு கொஸ்டின் வந்து இடம்பெற்றுள்ளது. 50 வரலாறு வினாக்கள். முதல் கேள்வி, மங்கள் பாண்டே என்பவர் ராணுவ வீரர். அடுத்தது, பஞ்சசீல கொள்கைகள் வகுக்கப்பட்ட இடம் மாஸ்கோ. அடுத்தது, சுதந்திரத்துக்கு முன் பாண்டிச்சேரியில் இருந்த அரசு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பிரான்ஸ். அடுத்தது, 4வது கேள்வி, தேசியத்தையும் தேசிய உணர்வுகளையும் எழுச்சியுடன் பாடிய கவிஞர். பாரதியார். ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் என்று முழங்கியவர் யார்? சரியான விடை லால் பகதூர் சாஸ்திரி. அடுத்தது, சத்தியத்தை தேசி யாருடைய சுயசரிதம்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, டாக்டர் ஜாகிர் உசேன். அடுத்தது, தீண்டாமை என்பது கடவுளுக்கு எதிரான குற்றம் என்று கூறியவர் யார்? இதுக்கு சரியான விடை மகாத்மா காந்தி. வங்காள பிரிவினைக்கு எதிரான அரசுடன் நடந்த முக்கியமான அரசியல் போராட்டம் எது? சுதேசி இயக்கம். அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் முஸ்லிம் தலைவர் பக்ருதீன் தயாப்ஜி. அடுத்தது, 1919 ஆண்டில் ரௌலட் சட்டத்தால் அரசுக்கு கிடைத்த அதிகாரம் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஹேபியஸ் கார்பஸ் தடை. அடுத்தது, பண்டை தமிழில் சங்கம் என்ற சொல் குறிப்பது புலவர்களின் கூட்டம். அடுத்தது, சங்க காலத்தில் மதுரை எந்த அரசின் தலைநகராக இருந்தது? சரியான விடை ஆப்ஷன் பி, பாண்டியர்கள். அடுத்தது, கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளவைகளில் எது விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாக கருதப்படவில்லை? கணபதி. மீதி மூன்று பாருங்க, ராமன் பரசுராமன் நரசிம்மன் ஆகிய மூன்றும் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்று ஆகும். அடுத்தது, 14வது கேள்வி, புகார் எந்த அரசின் துறைமுகப்பட்டினம் ஆகும்? இதுக்கு சரியான விடை சோழர். அடுத்தது, விஜயநகர பேரரசு யாரால் நிறுவப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஹரிஹரர் புக்கர். இந்தியாவில் ஆங்கிலேயர் செல்வாக்கு பெற்ற முதல் இடம் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சூரத். இந்திய தேசிய காங்கிரஸ் என பெயரிட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்தது, 18வது கேள்வி,
ராமாயணத்தை முதன் முதலில் எழுதியவர். ராமாயணத்தை முதன் முதலில் எழுதியவர். சரியான விடை ஆப்ஷன் ஏ வால்மீகி. அடுத்தது மாணிக்க வாசகர் அருளியது. மாணிக்க வாசகர் அருளியது திருவாசகம். அடுத்தது 20வது கேள்வி சமஸ்தானங்களின் இணைப்பிற்கு காரணமானவர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி வல்லபாய் பட்டேல். அடுத்தது 21வது கேள்வி சிப்பாய் கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. சிப்பாய் கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி முதல் விடுதலை போர். அடுத்தது முதல் விடுதலை போர் நடைபெற்ற ஆண்டு எது. முதல் விடுதலை போர் நடைபெற்ற ஆண்டு 1857. 23வது கேள்வி இந்தியாவில் அரசியல் விழிப்புணர்ச்சி ஏற்பட காரணமாக இருந்தவர் யார். இந்தியாவில் அரசியல் விழிப்புணர்ச்சி ஏற்பட காரணமாக இருந்தவர் யார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி ராஜாராம் மோகன் ராய். அடுத்தது இந்தியா இந்தியர்களுக்கே என்று கூறியவர் யார். இந்தியா இந்தியர்களுக்கே என்று கூறியவர் யார். தயானந்த சரஸ்வதி. அடுத்தது 25வது கேள்வி ஆங்கில வைஸ்ராய்களின் முக்கிய குறிக்கோள் டேஸ் ஆக இருந்தது. ஆங்கில வைஸ்ராய்களின் முக்கிய குறிக்கோள் ஆதிக்க கொள்கையாக இருந்தது. ஆதிக்க கொள்கையாக இருந்தது. அடுத்தது இந்தியாவை ஆள்வதற்கு ஆங்கிலேயர்கள் டேஸ் முறையை பின்பற்றினர். இந்தியாவை ஆள்வதற்கு ஆங்கிலேயர்கள் டேஸ் முறையை பின்பற்றினர். இதுக்கு சரியான விடை பிரித்தாளும் முறையை. அடுத்து 27வது கேள்வி நாட்டின் ஐக்கியத்திற்கு முக்கிய காரணம் ஆங்கில மொழி புகுத்தப்பட்டமையே என்று கூறியவர். நாட்டின் ஐக்கியத்திற்கு முக்கிய காரணம் ஆங்கில மொழி புகுத்தப்பட்டமையே என்று கூறியவர் யார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்தது 28வது கேள்வி கேசரி என்பது ஒரு. கேசரி என்பது ஒரு தினசரி இதழ். அடுத்து 29வது கேள்வி தற்கால வங்காள நாட்டுப்பற்றின் வேதமாக விளங்குவது. தற்கால வங்காள நாட்டுப்பற்றின் வேதமாக விளங்குவது எது. வந்தே மாதரம். வந்தே மாதரம். அடுத்து 30வது கேள்வி இந்தியர்களுக்கு தங்களின் பழம்பெருமை உணர்த்திய ஆர் சி பந்தார்கார் ஒரு. இதுக்கு சரியான விடை காந்தியவாதி. அடுத்து 31வது கேள்வி தீண்டாமை என்பது. தீண்டாமை என்பது சமுதாய சீர்கேடு. சமுதாய சீர்கேடு. அடுத்து 32வது கேள்வி தீண்டாமையை ஒழிக்க பாடுபட்ட தலைவர். தீண்டாமையை ஒழிக்க பாடுபட்ட தலைவர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ டாக்டர் அம்பேத்கர். அடுத்து 33வது கேள்வி வந்தே மாதரம் எனும் பாடல் இடம்பெற்ற நூல். வந்தே மாதரம் எனும் பாடல் இடம்பெற்ற நூல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஆனந்த மடம். ஆனந்த மடம். அடுத்து ஆனந்த மடம் என்ற நூலின் ஆசிரியர் யார். ஆனந்த மடம் என்ற நூலின் ஆசிரியர் யார். இதுக்கு சரியான விடை பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அடுத்து 35வது கேள்வி ஆன்மீக சபையை நிறுவியவர் அதாவது பிரம்மஞான சபையை நிறுவியவர் யார். சரியான விடை ஆப்ஷன் டி ஃப்ளவாட்ஸ்கி ஆல்காட். அடுத்தது 36வது கேள்வி ஃப்ளவாட்ஸ்கி ஆல்காட் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள். ஃப்ளவாட்ஸ்கி ஆல்காட் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள். இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. அடுத்து 37வது கேள்வி ஆன்மீக சபையின் தலைமை பீடம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது. ஆன்மீக சபையின் தலைமை பீடம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது. இதுக்கு சரியான விடை சென்னை. அடுத்தது ஆன்மீக தலைவர்களில் முக்கியமானவர் யார். ஆன்மீக தலைவர்களில் முக்கியமானவர் அன்னிபெசன்ட். அன்னிபெசன்ட். அடுத்து 39வது கேள்வி நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வந்தவர்.
நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வந்தவர்? இதுக்கு சரியான விடை 39வது கேள்வி ஆப்ஷன் பி கார்ன்வாலிஸ். அடுத்து 40வது கேள்வி, பம்பாய்க்கும் தானேவுக்கும் இடையே முதன் முதலாக ரயில் பாதை எந்த ஆண்டு போடப்பட்டது? பம்பாய்க்கும் தானேவுக்கும் இடையே முதன் முதலாக ரயில் பாதை எந்த ஆண்டு போடப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1853. அடுத்தது 41வது கேள்வி, பூதான இயக்கத்தை துவங்கியவர் யார்? பூதான இயக்கத்தை துவங்கியவர் வினோபா பாவே. அடுத்து 42வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தும்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒழுங்குமுறை சட்டம் 1773. அடுத்தது கீழ்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? ஆப்ஷன் சி வெல்லஸ்லி துணைப்படை திட்டம். அடுத்து 44வது கேள்வி, கீழ்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? 44வது கேள்விக்கு ஆப்ஷன் டி ஹோம் ரூல் இயக்கம் அன்னிபெசன்ட் அம்மையார். அடுத்தது 45வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி ரிக் வேத காலம் கிமு 4000 மார்க்ஸ் முல்லர். அடுத்து 46வது கேள்வி, கீழ்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? இதுக்கு சரியான விடை ஆரியர்கள் சூரிய வழிபாடு. அடுத்து 47வது கேள்வி, கீழ்வருவனவற்றுள் சரியாக பொருந்துவது எது? கீழ்வருவனவற்றுள் சரியாக பொருந்துவது குறிஞ்சி முருகக்கடவுள். அடுத்து 48வது கேள்வி, பின்வருவனவற்றுள் நன்றாக பொருந்துவது எது? பின்வருவனவற்றுள் நன்றாக பொருந்துவது ஆப்ஷன் பி ஹுமாயூன் நாமா என்பது குல்பதன பேகம். அடுத்தது ஹிமாயூன் நாமா என்பது குல்பதன பேகம். அடுத்து 49வது கேள்வி, கீழ்காணும் நிகழ்ச்சிகளை வரிசைப்படுத்தவும். இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாசி போர், அடுத்தது இரண்டாவது பக்சார் போர், மூன்றாவது அலகாபாத் உடன்படிக்கை, கடைசியாக தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி, கீழ்கண்டவற்றை சரியாக வரிசைப்படுத்தவும். கீழ்கண்டவற்றை சரியாக வரிசைப்படுத்தவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் கர்நாடக போர், அடுத்தது அயிலா சாப்பேல் உடன்படிக்கை, கடைசியா வந்தவாசி போர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 19க்கான காணொலி. இந்த 50 வினாக்களும் பார்த்தீங்கன்னா வரலாறு வினாக்கள் விடையுடன் இந்த காணொலி அமைந்திருந்தது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மட்டும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 19, இதுல வந்து வரலாறு பகுதியை நாம் பார்த்தோம். அதாவது நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் வந்து மிக முக்கியமான காணொலி. நீங்க வந்து தொடர்ந்து நம்ம சேனல்ல ஒளிபரப்பாகக்கூடிய, அதாவது வரக்கூடிய காணொலிகளை தொடர்ந்து பாருங்க. யாராவது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்களா, உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதா இருக்கும். அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸும் வந்து தொகுத்து வழங்கிட்டு வரோம் தினந்தோறும். அது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான போட்டி தேர்வுகளுக்கும் மிக முக்கியமானது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ஜெக்டிவோட சேர்த்து வந்து தகவல்களும் கொடுத்துட்டு வரேன். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 குரூப் 1லாம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேப்பருக்கு மிக முக்கியமானது நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள்லாம். சில சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பாறை உடைந்து பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது உத்தரகாண்ட் மாநிலத்தில். அது வந்து மிகப்பெரிய தேசிய பேரிடரா அறிவிக்கப்பட்டது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான நிகழ்வுகள்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் தினந்தோறும் தொகுத்து வழங்கிட்டு வரோம். அதே மாதிரி இந்த மாதிரி வரலாறு கொஸ்டின் ஆகட்டும், அல்லது வந்து சயின்ஸ் கொஸ்டின் ஆகட்டும், அல்லது வந்து தமிழ் கொஸ்டின்ஸ் ஆகட்டும், அதாவது தமிழ் கேள்விகள் ஆகட்டும், இந்த மாதிரியான மிக முக்கியமான தகவல்கள் மற்றும்
கேள்விகள்லாம் வந்து தொகுத்து வழங்கிட்டு வரோம் போட்டித் தேர்வுக்கு பயன்படுற மாதிரி. அதனால வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்பெறுங்க. நன்றி.